அனைவருக்கும் வெப்தமிழ் நண்பனின் இனிய வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது சங்க இலக்கிய நூல்களில் ஒன்றான குறுந்தொகை பற்றி. இந்த குறுந்தொகை என்கிற நூலில் இடம்பெற்றுள்ள சிறப்பான செய்திகள் குறித்தும் அதில் ஒரு பாட்டுடைய விளக்கம் குறித்தும் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய யூடியூப் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். சரி, வாங்க குறுந்தொகை குறித்தும் குறுந்தொகையில் இடம்பெற்றுள்ள ஒரு பாடலின் சிறப்பு குறித்தும் பார்க்கலாம். குறுந்தொகை என்று சொல்லப்படக்கூடிய சங்க இலக்கிய நூல் வந்து எட்டு தொகை நூல்களில் ஒன்று. இதை நல்ல குறுந்தொகை என்கிற ஒரு சிறப்பு பெயரால் அழைக்கிறோம். குறைந்த அடிகளை கொண்டதுனால இதனை குறுந்தொகைன்றோம். தொகைன்னா தொகுக்கப்பட்டது, பலர் எழுதிய பாடல்களை ஒன்றாக தொகுத்து தருவதுதான் தொகை. அதில் குறுகிய அடிகளை உடைய பாடல்களை தொகுத்ததுனால இதை குறுந்தொகை அப்படின்னு அழைக்கிறாங்க. இதில் 400 பாடல்கள் அடங்கியிருக்கு. நிறைய உரையாசிரியர்களால் மேற்கோள் காட்டப்பட்ட ஒரு நூல் இந்த குறுந்தொகைன்றது முக்கியமானது. இந்த நூலுக்கு அடுத்து இதே போன்ற நிறைய நூல்களை தொகுத்தாங்க. நற்றினை, அகநானூறு போன்ற நூல்கள்லாம் குறிப்பிடலாம். இதனை தொகுத்தவர் பார்த்திங்கன்னா பூரிக்கோ. இந்த சங்க இலக்கிய நூலில் 401 பாடல்கள் கடவுள் வாழ்த்தோடு சேர்த்து 206 புலவர்கள் பாடல்கள் பாடியிருக்காங்க. இதில் 10 மேற்பட்ட பாடல்களில் ஆசிரியர் பெயரே தெரியலை. அதனால் அந்த ஆசிரியர் பெயருக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பாடலில் வரக்கூடிய சிறந்த அடியை அந்த பாடலாசிரியருடைய பெயராக தொகுத்தவர்கள் பின்னால் வந்தவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. அப்படி குறிப்பிட்ட பெயர்களில் அணிலாடு முன்றிலார், செம்புல பெயல் நீரார், குப்பை கோழியார், காக்கை பாடினியார், இந்த மாதிரி ஓமை சிறப்புகளை கொண்டு அதே ஆசிரியர் பெயராக மாற்றியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த நூல் மிகச்சிறந்த ஒரு இலக்கியம். இது இலக்கணங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய இலக்கியமாக இருக்குது. இதில் 4-8 அடிகள் வரையிலான பாடல்கள் தான் அமைஞ்சிருக்கு. இந்த நூலுக்கு உரை எழுதியவர்கள் பார்த்திங்கன்னா இதில் வரக்கூடிய 380 பாடல்களுக்கு பேராசிரியர் உரை எழுதியிருக்காரு. அதுக்கு பிறகு 20 பாடல்களுக்கு நச்சினார்க்கினியர் உரை எழுதியிருக்கார். இது எந்த காலகட்டத்தில் பதிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓலைச்சுவடிகள்லாம் எடுத்து அதை பிரித்தறிந்து அதை அழியாமல் பாதுகாக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு முத முதல்ல திருக்கண்ணபுரத்தை சார்ந்த திருமாளிக்கை சௌரி பெருமாள் ரங்கன் அப்படின்றவர் தான் வந்து 1915 இதை உரையோடு பதிப்பிச்சிருக்கார். இந்த நூலிலிருந்து இன்றைக்கி நாம் ஒரு சிறந்த பாடலை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த பாடலுக்கான சூழல் பார்த்திங்கன்னா தலைவி தலைவனை நினைத்து உரலில் நெல்லை போட்டு இடித்து கொண்டிருக்காள். அப்படி தலைவனை நினைத்து அவள் பாடல் பாடி இடித்து கொண்டிருப்பதை கேட்கக்கூடிய அந்த பக்கத்தில் இருக்க பெண்கள்லாம் வந்து இதை கேலி செய்யும் விதமாக, கிண்டல் செய்யும் விதமாக அவங்க வந்து வள்ளை பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற தோழி வந்து தலைவிக்கிட்ட ஆறுதல் சொல்கிற விதத்தில் சொல்கிறா, நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த ஊர் அப்படி தான் இருக்கும், ஊர் வந்து ஏச்சு பேச்சுகள் வந்து உடையது, அதுக்கெல்லாம் நம்ம பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவளும் என்ன பண்ணுறா, அந்த நெல்லை உரலில் போட்டு இடிச்சிக்கிட்டு இருக்காள். இதை தலைவன் மறைந்திருந்து பார்க்குறான். எதுக்காக இந்த மாதிரி ஒரு பாடல் பாடப்படுது அப்படின்னா, தலைவன் தலைவியை திருமணம் செய்து கொள்ள காலம் தாழ்த்தும் போது ஊர் வந்து இப்படியெல்லாம் ஏச்சு பேச்செல்லாம் உடையதாக இருக்குது, இதுக்கு வந்து இடம் தரக்கூடாது, அதனால் சீக்கிரமே நீ தலைவியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்றத மறைமுகமாக தோழி வந்து தலைவனுக்கு தெரிவிக்கும் விதமாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. வாங்க பாட்டு பார்க்கலாம். பாவடி உரல பகுவாய் வல்லை ஏதின் மாக்கள் நுவரலும் நுவல்ப அழிவது எவன் கொளிப்பேதை ஊர்க்கே பெரும்பூன் பொறையன் பே எமுதிர் கொல்லி கருங்கண் தெய்வம் குடவரை எழுதிய நல்லியல் பாவை அன்ன இம்மெல்லியல் குறுமகள் பாடினல் குறினே. இந்த பாடலை எழுதிய ஆசிரியர் பரணர். பாடலுக்கான பொருள் பாருங்கள். ஊர் மக்கள் வல்லை பாட்டு பாடிக்கிட்டே வந்து குத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அந்த நெல்லை போட்டு குத்துறதுக்கு உரல் கிடையாது, அதனால் பாறையிலே போட்டு தங்களுடைய கால்களால் அணைச்சி உள்ளே தள்ளிட்டு அந்த நெல்லை போட்டு குத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போது கொல்லிப்பாவை போன்ற ரொம்ப அழகான கொல்லிமலை இருக்கக்கூடிய பாவை, ஒரு பெண் தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பெண் தெய்வத்திற்கு ஒப்பான அழகை உடைய அந்த தலைவியை பற்றி பாடிக்கிட்டே குத்துறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த தலைவி இன்னொரு பக்கம் தன் தலைவனை நினைத்து வருத்தத்தோடு வந்து பாடல் பாடிக்கிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு
இந்த பெண்களும் என்ன பண்ணுறாங்க, கிண்டல் செய்யும் விதமாக பாடலை பாடிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற தோழி, நீ ஏன் இதுக்கெல்லாம் வந்து கலங்குற, இதுக்கெல்லாம் வருத்தப்படாத, ஏன்னா ஊர் வாயை வந்து உலைய வச்சு மூட முடியுமா, அதனால் ஊர் வந்து இப்படி தான் பேசும், அதுக்காக வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு தோழி ஆறுதல் சொல்கிறா. தலைவிக்கு இந்த ஊர் மக்களுடைய ஏச்சு பேச்சை கேட்டதும் ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்ன இப்படி ஊரில் இப்படி பேசுகிறாங்களே, நான் என்னுடைய துயரத்தை பாடுனா இவங்க அதை கேட்டு என்னை கேலி கிண்டல் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு தலைவி ரொம்ப வருத்தப்படுறா. அந்த சமயத்தில் தான் வந்து தோழி ஆறுதல் படுத்துகிறா. ஊர்னால் அப்படி தான் இருக்கும், அதுக்கெல்லாம் வருத்தப்படக்கூடாது, நம்முடைய காதல் வந்து உண்மையானதுன்னும் போது அது நிச்சயமாக வந்து நிறைவேறும், நீ உன்னுடைய தலைவன் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு தலைவனுக்கு தெரியும், தலைவன் விரைவில் உன்னை மணந்து கொள்வான், அதனால் அதுக்காக நீ ஒன்றும் வருத்தப்படாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு தோழி தலைவியை ஆற்றுப்படுத்துகிறார். இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா உரல் இல்லாதவங்க காலையே உரல் மாதிரி அணைச்சி தானியத்தை உள்ளே தள்ளி அதில் நெல்லை போட்டு குத்துவாங்க, அதனால் வந்து இவங்க உரலே இல்லாமல் நெல்லை குட்டுறக்கூடியவர்கள், இவங்க வந்து வாயால் வந்து மற்றவங்களை பற்றி சொல்லி ஏச்சு பேச்சுக்கு ஆளாக்குவது என்பது அது சாதாரணமான விஷயந்தான், இதில் வியப்பொன்னும் கிடையாதுன்னு சொல்லிட்டு தோழி சொல்கிறா. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு சிறப்பான செய்தி என்னன்னா, காரி என்கிற மன்னன் ஓரி என்கிற அரசனை கொன்னுட்டு பொறையனுக்கு கொடுத்தது தான் இந்த கொல்லிமலை. அந்த கொல்லிமலையில் இருக்கக்கூடிய தெய்வம் கொல்லிப்பாவை, அந்த கொல்லிப்பாவையை பற்றிய செய்தியும் இந்த நூலில் சொல்லியிருக்காங்க. இந்த பாடலில் பொறையன் அப்படின்னு குறிக்கப்படக்கூடிய அரசன் யாருன்னா சேர மன்னன். இதில் குறுநில மன்னர்கள் பற்றிய செய்தியும், சேர மன்னன் என்கிற முப்பெரும் வேந்தர்களில் ஒருவனான சேர அரசன் பற்றிய செய்தியும் அடங்கியிருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இது நம்முடைய தமிழ்நாட்டுடைய பாரம்பரியம் குறித்தும் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்த அரசர்கள் குறித்த செய்தியும் உள்ளடக்கியதாக அமைஞ்சிருக்கின்றது குறிப்பிடத்தக்கது. இன்னொரு இனிய பாடலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.